ദീപാവലി അതുമ വീട്ടിലടന്ന് ഉറങ്ങിയാ ചെയ്തിയ ഇപ്പൊ പാറല. അയ്യോ മണ്ടല പടക്ക കൊളുത്തി പൊട്ടിട്ടുണ്ട്. நான் இப்ப உன்னை சுட போறேன். என்னண்ணா இடையில ஏதோ பண கஷ்டம் சொன்னீங்க, எல்லாம் சரியாயிட்டா? ஆமா தம்பி, நல்லா கஷ்டப்பட்டு இருந்தேன். நகையெல்லாம் அடமானத்து போயிட்டு தெய்வ மாதிரி ஏசியம் கொள்ளிட்டு வந்து காப்பாத்திட்டு. மக்கா கையில பைசா இல்லையா, கவலையை விடு, நம்ம ஏசியம் கோல்ட் இருக்கு. இதுக்கு ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம செந்தில் அண்ணன் தான். மக்கா இன்னைக்குள்ள மார்க்கெட் விலைக்கு தமிழ்நாட்டிலே தங்க நகைகளுக்கு அதிக பணம் கொடுக்கும் ஒரே நிறுவனம் நம்ம ஏசியம் கோல்ட் தான் மக்கா. விரைவான சேவை, தரமான சேவை, தமிழ்நாடு மொத்தம் சேவை மக்கா. நம்ம தங்க நகைகளுக்கு அதிக பணம் கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம்னா நம்ம ஏசியம் கோல்ட் தான் மக்கா. அது மட்டும் இல்ல மக்கா, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸும் பண்ணி தருவாங்க மக்கா. இதுக்கு அட்வைசர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சதீஷ் அண்ணன் தான். இந்த இன்சூரன்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம், பென்ஷன் திட்டம், மணி பேங்க் திட்டம், முதலீட்டு திட்டம், மற்ற சேமிப்பு திட்டம் போன்ற எல்லா திட்டங்களும் இருக்கு மக்கா. நம்ம ஏசியன் கோல்டோட மெயின் பிரான்ச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமிபுரம் ஜங்ஷன்ல தான் மக்கா இருக்கு. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா அவங்க நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. சின்ன பயிலுவேன், இப்ப பாரு 50 ரூபா இருக்கு, வாங்கிட்டு வரேன். ஹாய் தம்பி, எப்படி இருக்கே? தம்பியா யாரா நீ? யார்ல நீனா, எங்களை தெரியலையா? ஏரியால இப்ப எல்லாம் நாங்க பெரிய ஆளு, எங்களை தெரியாம இருக்கே. உனக்கு என்ன வேணும்னு பசி சொல்லு. எனக்கு கொஞ்சம் பெரிய அளவுல வேணும் பாத்துக்க. நீ என்ன பண்ணிய, அந்த பிஜிலி படக்குல 2 செட் எடுத்து போட்டுக. அடுத்து அந்த துப்பாக்கியில ஒரு 2 துப்பாக்கி. அடுத்து இந்த குழந்தையெல்லாம் பொட்டாசியம் வெடிச்சிட்டு கிடக்குமே, அது நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் எடுத்து போட்டு ஒரு 2 ரோலு. அடுத்து இந்த கம்பி மத்தாப்பு, உன என்ன தோணுது அதெல்லாம் வாரி போடு சரியா? என்ன சொல்லியா, 5 ரூபாய் 10 வருஷமா கோமாயில இருந்த, 50 ரூபாய் 1 ரூபாய் தான் கிடைக்கும், வேண்டானதா? இரு 50 ரூபாய் இருக்கு, ஆலங்கோடி ஏடிஎம்ல எடுத்தது. இதை வாங்கிட்டு போனா இப்ப உடக்குவானே, நம்மளுக்கா சமாளிக்க தெரியாது, சமாளிப்போம். இந்த ஏடிஎம்ல 50 ரூபா இருக்கு, நம்மள்ட்ட சவுடு அடிச்சேன் பாரு. என்னல படக்கு வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்காம போற? வாங்குவோமே, சேஞ்ச் இல்ல, அதான் வீட்டுல போய் எடுத்துட்டு போறான்னு வந்தேன். ஓ சவுடு சவுடு, எப்படியோ ஒரு வழியா டோல்கேட்ட தாண்டிட்டோம், அது போதும். என்ன இன்னொரு வெடி சவுண்ட் கேக்குது? என்னடா இந்த சவுண்ட்? இல்ல 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 இல்ல, சொடக்குட்டேன். ஓ சரி சரி. எஸ் சார். என்ன பய பர்வானா? வருவான்னு நினைக்கேன், இன்னை போட்டுடலாம். போட்டுடலாமா? என்னையோட அவனை முடிக்கும். கன் வச்சிருக்கியா? கன் எல்லாம் வச்சிருக்கேன் சார், வாங்க சார் போ. என்ன ஒருத்தனை வரலையே? டேய் என்னடா பண்ற? எத்தி பார்த்தேன், அங்க என்ன தெரிஞ்சு?
பெருசாவணும் தெரியல. ஒன்னையும் கூட்டு வந்தேன் பாரு. போ போ சர் சாய் சொல்லடா. ஒரு கல்யாண சவாரி வண்டி போகுது, அதுக்கு பின்னாடி ராஜனுக்கு வண்டியும் போகுது. சாரம் வாரம் கண்ணடு. ஆலுமா டோலுமா ஆலங்குட்டு பயிலுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக்க கொஞ்சம் தட்டுமா. டேய் ஃபயர் டிசு 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 சாவுடா பாப்போ. அவன் செத்தாச்சு, எதுக்குல அவனை போட சொன்ன? பட்டாசு கேட்டதுக்கு தந்தா இல்ல சார். பட்டாசா? பின்ன ஆலங்கோட்டு பயில பட்டாசு கேட்டதுக்கு தராம இருந்தா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? பட்டாசு அவர் பாவத்தை கொண்டோம். ஆமா, அதான் ஆலங்கோட்டு பயில அலம்பு. இந்த தீபாவளிக்கு புதுசா ஒண்ணு நடக்குது, உனக்கு தெரியுமா? என்னது? எல்லா தீபாவளிக்கும் படம் தான் ரிலீஸ் ஆகும், ஆனா இந்த தீபாவளிக்கு தியேட்டரே ரிலீஸ் ஆகுது. தோட்டம் வச்சுட்டு என்னால செஞ்சு திரிக்கா, வா உனக்கு பொண்ணு பாக்க போ. பெண்ணு பாக்கா? இங்க நீ வாங்கி இந்த துப்பாக்கியே ஒழுங்கா ஒர்க் ஆகல, இதுக்கடையில பெண்ணு பாக்க வா. உனக்கும் போய் பொண்ணு பார்த்தோம் பாரு, இப்படியா இரு கடைசி ஏற. ஒரு நிமிஷம் நெல்லு, துப்பாக்கி வாங்கின இடத்துல போய் ரெண்டு பாக்கெட்டு பட்டாசு வாங்கிட்டு வந்துரு. திரும்பியும் பட்டாசு? ஆமா. இதெல்லாம் என்னத்த தெரியல தம்பி. 10 பாக்கெட் பட்டாசு, 2 ரோலர் துப்பாக்கி, இதெல்லாம் யாருக்கண்ணா? உங்க பிள்ளைக்கா? இல்ல தம்பி, எனக்கு தான். என்னண்ணா இந்த வயசுல எல்லாம் போய் பட்டாசு எல்லாம் விடுதீங்க? நான் எல்லாம் 90s கிட்ஸ் பா. எருமைக்கு கூட ப்ளூ கிளாஸ் இருக்கு, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாரு இருக்கா? சப்ஸ்கிரைப் டு ஆலங்கோடு பயிலுவ. ஏ மோனே, இந்த தீபாவளி ஒண்ணு என்ன மக்களை காணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்படி சொல்லியா? எங்களை வளர்க்க நீங்க கஷ்டப்படுது அப்பா, இதுல எப்படி அப்பா உங்கள்ட்ட ஏதாவது வாங்கி வைக்க முடியும்? எனக்கு மக்களே, உங்க பாரு நம்ம சுப்பிரமணிய வாரம், பணம் ஏதாவது கெட்ட இல்லைன்னு சொல்லிடுறேனா? இப்ப பாரு உமக்கு மூணு நடிப்ப பாரு. ஓய் ரங்கசாமி, பணம் ஏதா இருக்காயா? பணமா? இங்கே பையன் 5 ரூபாய்க்கு பட்டாசு கேட்டா அதே வாங்கி விடுக்க வழி இல்லாம இருக்கு. இதுக்கெல்லாம் பணம் பணம்னு சொல்லி கொள்ள மோனு. இந்த சீன்ல என்ன டைலாக் இல்லப்பா? இல்லையா, பையனுக்கு தீபாவளிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் சொல்லி ஆசைப்பட்டேன், ஆனா எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல. அதனாலதான் உங்ககிட்ட கடமாச்சு வாங்கிட்டு போனேன்னு வந்தேன். சரி, உங்ககிட்டே இல்லைன்னு சொல்லிட்டிய, சரியா நான் வரேன். அப்பா ரூபா கொடுத்துடலாம்ல அப்பா, பாய்க்கிறதுக்கே பாவமா. சும்மா இருக்கல, உனக்கு இப்ப ஏதாவது தெரியுமால? பணம் என்ன மரத்துல காய்க்குது, உண்டாக்கினால உள்ள கஷ்டம் தெரியும். உனக்கு இப்ப படக்க வேணுமா? வா. ஆமா ரைடர், ஆலங்கோடு ரைடர். டேய் தீபாவளி எல்லாம் இது செலவணும் இல்லையா? எனக்கு ஒரு 80 ரூபா இருக்கு, நீ 40 ரூபா பத்தின போயிடலாம். 40 ரூபாயா? வீட்டுல சில்லற ஏதாவது கிடக்கும், போய் எடுக்கலாம். ஏய் அங்க பாருல சுப்பிரமணி வரான், சைடு காவண்டது பணம். என்ன சுப்பிரமணி, தீபாவளி அதுமா ஒரே விலசுதான் போல, இடுப்புல என்ன கோட்டரா? நீங்க வேற ஏம்பளமாக கஷ்டப்படுத்திட்டீங்க. என் பையலுக்கு தீபாவளிக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்க முடியல, ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி தான் ரங்கசாமிட்ட கடன் கேட்டேன், அவனும் இல்லைன்னு சொல்லிட்டான். என்னது பைசா இல்லைன்னு சொன்னானா? இப்போதான் தவ பண்ண போனா 2 பார்சல் படக்காங்க தலைக்கு மேல வச்சுட்டு போனானா? அப்படியா அம்மக்கா? நான் கேட்டது இல்லைன்னு சொல்லிட்டான். சரி, எனக்கு தர விருப்பம் இல்லையா இருக்கும். குவாட்ரு வாங்கியது 100 ரூபா வச்சுருந்தேன். சரி, அங்கே வந்து கறியாக்கியதுக்கு உன் மோனு நீ ஏதாவது நல்லதாக வாங்கி கொடு. என்ன இதாம்பளம் அக்கா, பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் உள்ள வித்தியாசம். பணக்காரங்க என்னென்னா அவங்கள்ட்ட எவ்வளோதான் ரூபா இருந்தாலும் வெளியாட்டையும் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஏழைங்க அவங்ககிட்ட இருக்கிற ரூபாயும் அடுத்தவங்களை கொடுத்து உதவுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நம்மக்கா, நான் வரேன். என்னம்மாக்கா படக்கொன்னு கொளுத்தரலையா? படக்கொன்னும் கொளுத்த வசதி ஒன்றும் இல்லைம்மாக்கா. நாங்க இருக்கும் போது என்னமக்கா பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கியா? வாமக்கா போ. என்னடே நீ படகு குளத்தை விழிச்சா வரைய மாட்டே?
Happy Diwali.